ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், ஏகே டிஜிபி. ஓகே காய்ஸ், வெல்கம் பிரதர்ஸ். இன்னைக்கு வேற லெவல் ஒரு kar98k எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் kar98k யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கண்ணு வேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுறது தான் நம்மளோட பழக்கம். ஸோ கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் இதுவும் இல்லை, நீங்கள் சும்மா அந்த kar98k வச்சு ஒரு கேம் பிளே பார்க்க போகிறோம். ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா வீடியோலையும் கேட்குற மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் கேட்க போகிற லைக்கேம் 3000. ஓகே கைஸ், 3000 லைக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் கேட்க வேண்டியது எங்களோட கடமை, அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். ஸோ இன்னும் அந்த லைக்கேம் அந்த என்னது லைக் பட்டனை ப்ளூ கலரில் மாற்றாமல் இருந்தால் மாற்றி விட்டுருங்க. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக பொறுக்கிட்டு இது ஒரு ஸ்குவாடு மேட்ச் ஆக்சுவலாக. அதில் என் கில்லு மட்டும் கடைசியில் பாருங்கள், மெஸ்மரைசிங்காக இருக்கும், அதாவது பயங்கரமாக இருக்கும். என்னோடய கில்லு மட்டும் எங்கள் டீமில் மொத்தம் 20 கில்லுக்கு மேலே போயிடுச்சு, அதில் என்னோட கில்லு மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இப்போ kar98k எடுத்தாச்சு. இன்னும் நான் என்ன கன் தேடிட்டுருக்கேன்னா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன் தேடிட்டுருக்கேன். இதே டிராகன் ஏகேவாக இருந்தால் நான் அந்த கன் தேடியே இருக்க மாட்டேன், ஏன்னா டிராகன் ஏகேவே போதும். ஓகே, ஷார்ட் ரேஞ்ச் கன்னும் எடுத்தாச்சு. நான் நடுவில் சிலவை கட் பண்ணிட்டேன், ஏன்னா உங்களுக்கு மொக்கப்படக்கூடாதுல்ல, அதனால நான் சிலவை கட் பண்ணி விட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எனிமி கூட்டத்தையே இருக்குது, மேலே ஒரு ஸ்குவாடே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறேன்னா என்னென்னா ஒரு கவர் வேணும். ஓகே, இப்போது அவன் அவங்க அட்டி போடு, ஒரு ஹெட் ஷாட்டு 238 போடு, வேறு லெவல் அட்டி. ஒரு புல்லட் போயிடுச்சு, இன்னொன்று அட்டி போடு. ஓகே, ஒரு கில்லு வாங்கியாச்சு kar98k, இல்லை வேறு லெவல் அட்டி. இன்னொருத்தனும் டவுனு போடு. ஓகே, kar98k இதே வந்து AWM இருந்தால் இந்நேரம் அவனும் சேர்த்துருப்பான், ஏன்னா 150 போயிருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை, 59-60 தான் போகுது. ஓகே, இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான், அவனையும் போட்டுடலாம். ஓகே, இவனுக்கு 352 வேற லெவலில் போயிடுச்சு. சம ஓகே, அவனும் உள்ளே ஓடிட்டானுங்க. ஓகே, அவனுங்க இப்போ என்னென்னா கவர் எடுத்துக்கிறானுங்க, உள்ளே ஓடிடுறானுங்க. நம்மளுக்கு சுடுறதுக்கு வேற கஷ்டமாக இருக்குது. நம்ம டீம் மேட்ச் பக்கத்து வீட்டில் இருந்துட்டு மூணு பேர் சும்மா சர்ற மாதிரியாக வேற துட்டு தள்ளுறானுங்க, அதனால அவனுக்கு வெளியே வரக்கே பயப்படுறானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 24 பேர் தான் இருக்கானுங்க. ஸோ நம்ம எத்தனை பேர்த்த கில் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவ்வளோதான் ஒரு நல்ல டிஸ்கஷன் போகும் கமெண்ட்டில். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை கில் பண்ணுறோம்ட்டு. ஐயோ, எங்கே சொல்கிறானே, ஓ என்னை பார்த்துட்டான், இவ்வளோ நேரம் என்னை பார்க்காம இருந்தான், பயவுள்ள இப்போ என்னை பார்த்துட்டான். ஓகே, அவனும் ஓடிட்டான் உள்ள, எங்கேயோ சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க, எங்கே சொல்கிறாங்கன்னு தெரியல. சரி, எய்முக்காக இந்த MP40 எடுத்து வச்சுருக்கேன். ஷாஷ் ஃபயர் நம்மளோட சப்ஸ்கிரைபரை போட்டு விட்டார்கள். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. சரி, ஓகே, இந்த மேட்ச்சில் டெவில் இருக்காரு, அண்டு கூடவே நம்ம சூர்யா சுமதி இருக்காரு. அட்டி விழுந்துச்சு, ஆ இன்னொரு ஹெட் ஷாட்டு வேற லெவல் அட்டி போடு. நான் ஆல்ரெடி படுக்க விட்டானுங்களே 5-6 பேர் இருக்கும் போல, ஆனால் செத்த தினமும் ஒருத்தன் தான். நிறைய பேர் நாக் பண்ணாலும் அவனுக்கு வேற லெவலில் அந்த உள்ளே ஓடிடுறானுங்க சுட்டதுக்கப்புறம். சரி, இப்போ இங்கிருந்தால் வேலை ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நேரடியாக போய் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா இங்கே இருந்தோம்னா நம்ம இப்படியே சுட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்கிட்ட இருக்கு இன்னும் 17 புல்லட் தான் இருக்குது, அதுவும் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அமைதியாக நம்ம நேரடியாக போய் அட்டாக் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இவனுங்க எனக்கு தெரிஞ்சு வெளியே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிளம்பி போக வேண்டியதான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போனால் எப்படியும் அவனுக்கு மேலே வேறு இருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கீழே வச்சானுங்கன்னா சும்மாவே வச்சாட்டு விழுந்துடும். ஸோ அவனுக்கு வேறு மேலே 3 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறான். மேலே வேறு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு டீம் வந்துருச்சு. ஸோ அவனுக்கு அங்கே சண்டை போட்டுருப்பானுங்க, அந்த கேப்பில் நம்ம போய் போட்டு தள்ளி விடலாம். இதுதான் ஒரு நல்ல போட்டியாளருக்கான யுக்தி அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, அவனுக்கு அங்கே சண்டை போட்டிருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி போய் வந்தார் ஒழிஞ்சு பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறானுங்கன்ட்டு. பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறானுங்கன்ட்டு. நம்ம ஆள் பின்னாடி வருங்க, வேறு லெவலில் வந்து நிற்கிறான், சவப் கலர் மண்டையோட. ஓகே, தெரிய வர மாட்டேங்கிறான் ஆள், பயவுள்ள கண்ணில் படவே மாட்டேங்கிறான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமோ, போயிடலாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா இங்கே இருந்துட்டு அவனை எங்கே போடுறது. சரி, அதான் MP40 இருக்கியா, போய் MP40 வச்சு போட்டு தெளிடலாம், கேக்கிட்டே போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து போடுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. எத்தனை பேர் இருக்கானுங்க, ஓ 2 பேர் இருக்கானுங்க, போடு போடு. 2 பேரும் சேர்த்துட்டானுங்க, பாவத்தை. 2 பேர்த்துக்கு நான் வந்ததே தெரில, அச்சோ, ஸோ சேட். சாரி சாரி, என்ன பண்ணுறது, நம்ம டெவில் வேறு யானையை சுட்டுட்ருக்கிறான், எவன் வர்றதில்லை. ஓகே, எங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஓ டெவில், டெவிலுக்கு ஃபுல்லாக பிளட்டு போயிடுச்சு, நாக் டவுனும் ஆகிட்டோம். போடு, ஒருத்தன் டவுன், இன்னொருத்தன் டெட், வேறு லெவல், 2 பேர் செத்து போயிட்டானுகோ போயிட்டானுகோ போயிட்டானுகோ. ஓகே, டெவிலை காப்பாற்ற போயிட்டான் சூர்யா சுமதி. ஸோ நம்ம ஓகே, அவனே காப்பாற்றிட்டான், செம, நம்ம காப்பாற்றலான்ட்டு தான் போனேன். சரி, அப்படி சப்போஸ் ஏன்னா இன்னும் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கானுங்க, அவனுக்கு இது வால் போட்டானுங்கன்னா, சரி இது என்னது சுட்டானுங்கன்னா வால் போடலான்ட்டு போனேன்.
அரே எங்கப்பா இன்னும் 17 பேர் இருக்கானுங்க. சரி, நம்ம இந்த மேட்ச்ல நிறைய கில் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, போடு போடு, அட்டி தம்சமா சம சம சம. அண்ட் கைஸ், நான் என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன், நம்ம வந்து அந்த இது பற்றி சொல்லியிருந்தேன், 80 டைமண்ட் வவுச்சர்ஸ் கிவ் அவே அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு கரேனா வந்து ஓசியில் தராங்க, உங்களுக்கு தர சொல்லி, உங்களுக்கு மட்டுமே தர சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பெஷலி ஃபார் டிஜிபி வியூவர்ஸ்க்கு மட்டுமே தர சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கோ, அந்த 80 டைமண்ட் வவுச்சர்ஸ் உங்களுக்கு மட்டுமே தான், கூடவே 86 அதனது சர்ஃப் போர்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெஷலி ஃபார் டிஜிபி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இவனுங்களும் வெளியே வர மாதிரியே தெரியல, வெளியே மட்டும் தலை தெரிஞ்சதுன்னா போடலான்னு பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது தலை. வாங்கடா வெளிய, வரமாட்டானு கூட. சரி, நம்ம போகலாம். இங்கே ஒரு ஆர்டராக விழுந்திருக்கு, இங்கே எனக்கு ஏரோவிலியன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்குமா? அதுவும் இல்லாமல் சேவ் ஜோனாக ஸ்விங்க் ஆகுது. ஓகே, ஏரோவிலியன் கிடைக்கல. ட்ராகனோ ஆக்சுவலாக ஒரு ஸ்னைப்பர் தான், பட் ஃப்ரீ ஃபயர்லேருந்து அதுக்கு ஸ்னைப்பர் புல்லட் இல்லை, ஏஆர்எம்ஓ புல்லட் தான். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ராகனோ வந்து ஒரு ஸ்னைப்பர் கேட்டகரி சேர்ந்த கன் தான். நான் சர்ச் ஷேர் பண்ணி பார்த்தேன், ஏன்னா நான் ஒரு ஸ்னைப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கூட, அதில் வந்து நிறைய பேர் ட்ராகனோ ஏம்ரோ நீங்கள் போடல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம போய் சர்ச் பண்ணி பார்த்தா ட்ராகனவும் ஒரு ஸ்னைப்பர் கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். பட் ஆக்சுவலாக இந்த கேமில் ஸ்னைப்பர் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, ஒரு ஏஆர் கன் மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரி, இந்த வாட்ச் டவரில் எவனும் இருப்பான் போல, போய் பார்க்கலாம். எவனும் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது, இருக்கானோ? இல்லை 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 இல்லை, வாட்ச் டவரில் எவனும் இல்லை. நான் இப்போ அந்த இவனுங்க வருவானுங்களே, இன்னும் வரலையே அவனுங்க. ஒரு ரெண்டு பேர் வேறு நம்மள்ட்ட அடி வாங்கிட்டு போனானுங்க, அவனுக்கு இன்னும் திருப்பி வரவே இல்லை. ஓகே, வருவானுங்க கண்டிப்பாக வருவானுங்கன்னு ஒரு நம்பிக்கையில் காத்து கொண்டிருக்கிறோம். வருவானுங்களோ? செல்லா குட்டி, சிட்டி குழந்தைகள் வந்து விட்டாங்க. சம சம போடு ஒரு அட்டி. அட்டோ, அடைச்சா மிஸ் ஆயிடுச்சுடா. ஓ, அங்கே போய் ஒளிஞ்சிட்டானுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வெளியே வரமாட்டானுங்க போலயே, வெளியே மட்டும் தலை தெரியட்டும். ஹெட்ஷாட்டை மட்டும் பாரு, போடு ஒரு ஹெட்ஷாட். அடைச்சா ஜஸ்ட் மிஸ், நம்மளால முன்னாடியே நாக் டவுன் பண்ணிட்டான் போல. சரி, இப்போ நம்ம போய் மிச்சம் இருக்க ஒரு சுட்டி குழந்தையை அடித்து கொன்று விடலாம். ஐயோ, ரெண்டு பேர்த்தி ரிவைவ் பண்ணிட்டானுங்களே. சரி, பரவாயில்ல, இருந்தால் என்ன, நம்ம தான் அட்டி தம்சம் பண்ணிடுவோம்ல. போடு ஓடு. இங்கே பாருங்க, குழந்தைகள் எப்படி சண்டை போட்டுருக்கானுங்க, அவனுங்க சுட்டுட்டு இருக்கானுங்க. ஐயோ, எனக்கு கில்லு போச்சே. சரி, பரவாயில்ல, நம்ம டெவிலுக்கு தான் கில்லு போயிருக்கு. ஓகே, இவனுங்களே அடிச்சு போட்டாச்சு. ரெண்டு பேரும் ஸ்னைப்பர் புல்லட்ஸ் வச்சுருக்கானுங்க, நல்ல வசங்க. ரெண்டு பேரும் kar98k தான் வச்சுருப்பானுங்க கூட, வேறு லெவலில் அடி தம்சம். கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்சில் எனக்கு ஏடபிள்யூஎம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ kar98 விளாட வேண்டிதான். சரி, கொஞ்ச நேரத்தில் மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னும் 15 பேர் தான் இருக்கானுங்க. நம்ம வெறும் 6 கில் தான் பண்ணியிருக்கோம், 15 பேர், அதில் நாங்களே ஒரு 3 பேர். ஸோ 12 பேர் இருக்கானே, நம்ம வெறும் 6 கில் தான். அட்டி உளுந்துடுற ஒரு அட்டி அடைச்சா, இதை ஏடபிள்யூஎம்மாக இருந்தால் இந்நேரத்துக்கு 150 போயிருக்கும், வெறும் 64. ஸோ சேட் ஆனால் இந்த கண்ணு. சரி, எங்கே இருக்கானுன்னு தெரில, ஒரு ஸ்குவாடா இல்லை என்ன, எப்படி இருக்கானுன்னு இல்லையே. இங்கே இங்கே இவன் ஒரு சுட்டி குழந்தை அடைச்சா மிஸ் ஆகிட்டான்டா, உள்ளோடிட்டான்டா. ஆடா டேய், நில்லுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இப்படி அழகாக இப்படி வச்சு டெமில், ஏ லெஃப்டில் ஒருத்தஞ்சுருவான்டா. ஏய், லெஃப்டில் இருந்தவனா நம்ம ஆள் போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஆள் போட்டு விட்டான், நம்ம போய் டெவியில் காப்பாற்றி விடுவோம். புழைத்து கொள்ளடா டெவில், பிழைச்சிக்கிட்டான். ஓகே, சேவ் பண்ணி விட்டாச்சு. ஓ, உள்ளே ஒருத்தருக்கான் பாடுறான், நம்மளை அட்டிக்கலாமா வேணாமான்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான். நம்ம அடித்து போட்டாச்சு அதுக்குள்ளே. சரி, இப்போ வந்து ஸ்னைப்பர் இவ்வளோ சீனாக யூஸ் பண்ணுறியாடா, இது ஒரு கிளாசிக் மேட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, இது ரேங்க்டு மேட்ச் தான். அண்ட் நம்மளோட ரேங்க் வந்து உங்களுக்கு தெரியும், டைமண்ட் 2 டைமண்ட் 3லேயோ இருக்கேன். ஸோ இதில் வர பிளேயர்ஸ்லாம் ஈஸியாக வருவானுலாம் நினச்சிடாதீங்க, எல்லாருமே கஷ்டமான பிளேயர்ஸ். ஐயோ, பேசிகிட்டு இருக்கப்புறம் ரெண்டு பேர் நாக் டவுனு. இங்கே போகிற ஐயோ, இங்கே ஒருத்தர் வரானே, போடு. எங்கே ஆகாயத்தை பார்த்து சுட்டுட்டு இருக்கீங்க? இந்த ஜம்பன் சூட்டு அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? ஒட்டே எங்கள் அப்பா 3 பேர் இருக்கானுங்க, அதில் ஒருத்தனைக்கு இது போட முடியுமா? போட முடியாது போல. ஒருத்தன் வரான் முன்னாடி, வட வட வட, ஒன்றை தாண்டா பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம யுக்தி என்ன யூஸ் பண்ணணும்னா, வாழ் ஒன்றத்துக்கு டமக்குன்னு போட்டால் அவன் பாட்டுக்கு டபக்குன்னு செத்துருவான்.
சரி ஓகே, இன்னும் ரெண்டு பேர் இருக்கானையா? இங்கே ஒருத்தன் ஆல்ரெடி நாக் டவுன் வேறு பண்ணியாச்சு, என்ன கதறிக்கிட்டு இருக்கான், டே வந்து காப்பாற்றுங்கடா என்ன அப்படின்ட்டு. வெளியே வாங்கடா வாங்கடா வாங்கடா, வந்துட்டான் வந்துட்டான் ஒருத்தன்ட்டான். ஐயோ போடு எச்சாட்டு, மண்டையடி, ரெண்டு ரெண்டு மண்டையடி பில்லிகள் விழுந்து விட்டது. அடி செத்து போ, செத்து விட்டான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லா செத்துட்டான். 30 பேர் வாங்குறானுங்க, சம 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 போட்டு அடித்து துவம்சம் செய்து விட்டாச்சு. இன்னும் 39 புல்லட் இருக்காட்டே எங்கள் அப்பா, சம வேறு லெவலில் இந்த மேட்ச் போயிட்டுருக்கு. இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க, ஒரே டீமாக தான் இருப்பானுங்க கண்டிப்பாக. சரி ஓகே, எங்கே இருக்கான் அந்த மரத்துக்கிட்ட ஒருத்தனை நான் பார்த்துட்டேன், யாரையோ யாருக்காகவோ காத்துட்ருக்கான், யாருக்காக காத்துட்ருக்கான்னு தெரில. அச்சச்சோ பாவம், குழந்தை இறந்து விட்டான். சரி ஓகே, இப்போ இங்கே வேறு என்ன எவன் இருக்கான்? வேறு ஒருத்தனையும் காணுமே, இவனுக்கு ஒரு பாம்பை தூக்கி போட்ட வேண்டிதான் சாவுட்டுன்னு. சரி இப்போ ஏதோ ஒருத்தன்ட்டான்டா, ஒருத்தன்ட்டான்டா, சமடா சமடா நில்றா. ஐயோ என்ன ஸ்டக்காகி நின்றுட்டான், நம்மளை பார்த்தோன்னு நின்றுட்டானோ? ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபராக கூட இருக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவோம், நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஜாலியாக சந்தோஷப்பட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய 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 ஓ 14 வேறு லெவல் வேறு லெவல் நல்ல வீடியோ சிந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் டட் பை பை, சீ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் ஃபார் த குட் peace.